வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போது மருதாணி இலையோட எண்ணெய், அதாவது அழ்வாந்தலை எண்ணெய்னும் சொல்லுவாங்க, இது பித்த நரைக்கு ரொம்ப நல்லது. முடி உதிர்வதை குறைக்கிறதுக்கும் இளநரைய குறைக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதை நாம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நாம் மருதாணி இலையோட இலையெல்லாம் கிள்ளி நல்லா நிழல்லையே காய வைக்கணும். காம்புலாம் இல்லாமல் வெறும் இலை நல்லா, இது எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து எனக்கு தந்தாங்க, நான் அதை வீட்டில் காய வச்சுக்கிட்டேன். அது நல்லா காஞ்சிடும், கலர் இது போல் மாறிடும். நம்ம கொஞ்ச நேரம் அப்படி வெயிலில் வச்சு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறதுக்கு முன்னே மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மருதாணி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மருதாணி பவுடரை ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கணும். அந்த பாட்டிலில் ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டோம்னா இந்த பவுடரை நம்ம அதுக்குள்ளே போட்டு அது நல்லா நிறைஞ்சு வந்துடும். அது கொஞ்சம் நாள், ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அடியில் திப்பி நின்றுடும், மேலே எண்ணெய் வந்துடும். அதை நாம் ஒரு பாட்டிலில் வடைச்சி வச்சுக்கலாம். நல்லா மேலாக்க ஊற்றினோம்னா எண்ணெய் மட்டும் நமக்கு பாட்டிலில் வடிஞ்சிடும், திப்பி நமக்கு இந்த பழைய பாட்டிலையே நிற்கும். இப்போ இது நமக்கு புது பவுடர்ன்றதுனால எண்ணெய் ரொம்ப கலராகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கும். அதனால் நாம் அந்த வடித்த பாட்டிலில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப கருக்கருன்னு இல்லாமல் ஒரு திட்டமான கலருக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு மருதாணி எண்ணெய் கிடச்சிடுச்சு. அடுத்து நாம் அந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த திப்பி, அதுலேயே மறுபடியும் நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். ஏன்னா அந்த கலர் நமக்கு மறுபடியும் அது மாறி வரும். அதுபோல் நமக்கு அந்த கலர் குறையிற வரையிலும் எண்ணெய் தீந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ இது நமக்கு மறுபடியும் கலர் வரும். இப்போ இந்த பாட்டிலில் எண்ணெய் தீந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய மாதிரி வடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு அழகான கலரோட நல்ல ஒரு மருதாணி எண்ணெய், அழவாந்தலை எண்ணெய் கிடச்சிருக்கு. இது நமக்கு முடி கொற்றதையும் குறைக்கும், பித்த நரையும் குறைக்கும், முடி நல்ல கரு கருன்னும் வளரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எண்ணெய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கையும் அனுப்புங்க. தேங்க்யூ. Bye-bye.